ஹை ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கான ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து இது விஷயமா ரெண்டு முக்கியமான ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ண சொல்லி தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்களாம். நம் தமிழ்நாட்டில் யூஸ்வலாகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 35 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் விதத்தில் தான் வந்து நியமிக்கப்பட்டு வராங்க. இதில் வந்து அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் அதிகபட்சமாக 100 மாணவர்கள் மட்டுமே இருக்கிறதுனால 1 அப்படி இல்லை 2, இந்த 2 பாடங்களுக்கு மட்டுமே வந்து ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. மற்ற பாடங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸோடைய தேர்ச்சி விகிதம் அப்புறம் கற்றல்லாம் வந்து பின்தங்கி இருக்கான். ஸோ இதற்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனி வரும் காலங்களில் 100 மாணவர்களுக்கு மேல் ஒவ்வொரு பாடத்துக்கும் தலா ஒரு டீச்சர்ஸ் வந்து நியமித்து கொள்ளலாம். அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறை. அதனால் வரும் கல்வியாளில் பாடவாரியாக டீச்சர்ஸோடைய எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு தேவையான பாடங்களுக்கு புதிய டீச்சர் நியமிக்க போகிறாங்க. அடுத்த விஷயம், மாற்றுப்பணி ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. மாற்றுப்பணியில் சென்ற டீச்சர்ஸ்னால் இந்த கல்வியாண்டோடைய இறுதி நாளில் அவரவர பள்ளியில் சென்று வேலையில் சேர வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. இதே விஷயமா என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிக்கான்னா, அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஒரு சில முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாம் இதர ஆசிரியர்களாம் கடந்த கல்வியால பல்வேறு காரணங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாற்றுப்பணி வாங்கக்கோரி விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ அதற்கேற்று விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் மாற்றுப்பணி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கல்வியாண்டுக்கு மட்டும், 2023-24 கல்வியாண்டுக்கு மட்டும் மாற்றுப்பணி மேற்கொள்ள அனுமதி கொடுத்தாங்க. ஸோ இந்த கல்வியாண்டு பார்த்திங்கன்னா இப்போ முடிவடைய போகுது. அதனால் எந்தெந்த ஆசிரியர்களாம் அந்த மாற்றுப்பணியில் போயிருக்காங்களோ எல்லா ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லா ஆசிரியரும் பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டோடைய கடைசி வேலையினால் அவங்கவுங்க பள்ளிகளை சென்று பணியில் சேர வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.